குற்றாலத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு படகு சவாரி தொடங்கப்பட்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குற்றாலம் செல்லக்கூடிய சுற்றுலாப் பயணிகளுக்கு 5 அறிவு செல்லும் சாலையில் வெண்ணமடை குளத்தில் செயல்படக்கூடிய படகு சவாரி முக்கிய பொழுதுபோக்கு அம்சமாக இருந்து வந்தது. தொற்று பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக இந்த படகு சவாரி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது குற்றாலத்தில் சீசன் களைக்கட்ட தொடங்கியிருப்பதால் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், எம்எல்ஏ பழனி நாடார் ஆகியோர் இந்த படகு சவாரியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மிதிப்படகு, துடுப்பு படகு, தனிநபர் படகுகள் சுற்றுலாப் பயணிகளுக்காக இயக்கப்படுகின்றனர். 2 நபர் மிதிப்படகில் பயணம் செய்ய 150 ரூபாயும், 4 நபர் மிதிப்படகிற்கு 200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதேபோன்று 2 நபர் துடுப்பு படகிற்கு 250 ரூபாயும், தனிநபர் படகிற்கு 150 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே மெயினருவி, பழைய குற்றாலம், 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் வார விடுமுறை தினம் என்பதால் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. அவர்கள் வரிசையில் காத்திருந்து அருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். தியாக திருநாள் என்று அழைக்கப்படக்கூடிய பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இறை தூதரான முகமது நபியின் தியாகத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களுக்கான நாள்காட்டியில் வரக்கூடிய ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள் பக்ரீத் பண்டிகை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் நேற்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் சென்னை பிராட்வே டான்பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் புத்தாடை அணிந்து வந்த 1000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் கைக்குலுக்கி ஆரத்தழுவி பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு முறியடித்து செய்த சாதனைகளும் தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பழி. நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள இக்தா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 1000-க்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். தொழுகையின் போது இஸ்லாமியர்கள் கட்டித்தழுவி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். மயிலாடுதுறை கூரைநாட்டில் உள்ள பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து வந்து தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகை முடிந்த பிறகு அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. மேலும் ஒருவரை ஒருவர் கட்டித்தழுவி வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். கிருஷ்ணகிரி ராஜீவ்நகரில் அமைந்திருக்கக்கூடிய ஈக்தா தொழுகை மைதானத்தில் 1000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து தங்கள் குழந்தைகளுடன் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். முன்னதாக அவர்கள் கோட்டை பள்ளிவாசலிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு தொழுகை மைதானத்திற்கு வந்தனர். இதனிடையே பஞ்சாபில் உள்ள அத்தாரி வாஹா எல்லையில் பக்ரீத் பண்டிகையொட்டி இந்திய மற்றும் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து இரு தரப்பினரும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இவேலாயுதபுரம் கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் முனியசாமி காளியம்மன் கோவிலில் ஆனி மாத கொடை விழா நடைபெறுகிறது. இதற்காக பூஞ்சிட்டு, சின்ன மாடு, நடுமாடு என்று 3 பிரிவுகளாக மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. இதில் 33 மாட்டு வண்டிகள் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்ற வண்டிகளின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு பரிசு தொகை மற்றும் குத்து விளக்குகள் பரிசாக வழங்கப்பட்டன. We'll be right back.
டிஎன்சி சிட் பண்ட் நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சிறப்பு கூட்டம் மற்றும் சிறப்பு பட்டிமன்றம் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்தானம், நிறுவனர் இளங்கோவன், பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய விதமாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 1500 மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். குடும்ப முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் பெரிதும் துணை செய்வது கணவனா மனைவியா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தேயிலை தோட்டத்தில் கரடி நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் அண்மை காலமாக தோட்டங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் உலாவரும் கரடிகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் கோத்தகிரி வனச்சரகத்திற்குட்பட்ட குண்டூர் காலனியில் கரடி உலா வந்தது. இதுகுறித்து உள்ளூர் மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சாலையில் உலாவிக் கொண்டிருந்த கரடியை தேயிலை தோட்டம் வழியாக வனப்பகுதிக்குள் விரட்டினர். இதனால் மக்கள் நிம்மதியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. உதகையைச் சேர்ந்த இல்தாக் என்பவர் தனது காரில் சென்னையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ளார். உளுந்தூர்பேட்டையை அடுத்த குமாரமங்கலம் அருகே வந்தபோது அந்த காரின் முன்பகுதியில் திடீரென புகை வெளியாகியுள்ளது. இதையடுத்து அவசர அவசரமாக காரை விட்டு இறங்கிய இல்தாக் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவத்திற்கு வந்த அவர்கள் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் கார் முற்றிலும் எரிந்து சேதமானது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேயிலை தோட்டத்தில் கொட்டும் மழையில் குட்டியின்ற யானையை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். பாண்டியார் அரசு தேயிலை கோட்டம் சரகம் பகுதியில் உள்ள குடியிருப்பு அருகே காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இந்நிலையில் அதிகாலையில் யானை பிளிரும் சத்தம் கேட்டு சென்று பார்த்தபோது தேயிலை தோட்டத்தில் யானை ஒன்று குட்டியின்றது தெரியவந்தது. ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அதே பகுதியில் குட்டியுடன் சுற்றித்திருந்த யானை பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றது. யானையும் குட்டியும் நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ள வனத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் யாரும் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடத்தப்பட்ட 3,50,00,000 ரூபாய் மதிப்பிலான திமிங்கல உமிழ்நீரை பறிமுதல் செய்த குற்ற நுண்ணறிவு காவல்துறையினர் 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செம்போடை பாலம் அருகே கடத்தல் நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக 4 இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களை மடக்கி சோதனை செய்தபோது அவர்களிடம் 3 கிலோ 750 கிராம் எடை கொண்ட திமிங்கல உமிழ்நீர் சிக்கியது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற நபரை காவலர் ஒருவர் பத்திரமாக மீட்டார். நல்லா பகுதியில் உள்ள ஆற்றில் இறங்கி ஒருவர் தற்கொலைக்கு முயன்றார். அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களில் ஒருவர் துணிச்சலுடன் ஆற்றில் இறங்கி அந்த நபரை பத்திரமாக மீட்டார். எனினும் கரைக்கு திரும்பும் வழியில் அந்த நபர் தப்பி சென்று மீண்டும் தற்கொலைக்கு முயன்றார். இருப்பினும் காவலர் விடாப்பிடியாக பின்தொடர்ந்து சென்று அந்த நபரை கரை சேர்த்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உற்சாகத்துடன் துவங்கிய மீன்பிடி திருவிழாவில் மீன்கள் கிடைக்காததால் திருவிழாவில் பங்கேற்றவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மணப்பாறையை அடுத்த பூசாரிப்பட்டியில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் குயவன் குளத்தில் காலையில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. கிராம மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்பிடி வலைகளுடன் தண்ணீரில் இறங்கி மீன்களை பிடிக்க துவங்கினர். ஆனால் குளத்தில் அதிகமாக மீன்கள் இல்லாததால் இறங்கிய வேகத்தில் வெளியேறினர். நாடு முழுவதும் வரக்கூடிய 17ஆம் தேதி நடைபெறவுள்ள இளநிலை நீட் தேர்வுக்கு நாளை முதல் ஹால் டிக்கெட் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவம் மற்றும் அது சார்ந்த இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கு நடப்பாண்டு நீட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தொடங்கியது. அதைத் தொடர்ந்து பலதரப்பு கோரிக்கை ஏற்று விண்ணப்பிக்கக்கூடிய அவகாசம் மே 6 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இதில் 18,00,000 அதிகமானோர் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட் நாளை வெளியாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் இன்று 1,00,000 இடங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மெகா முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே 30 வாராந்திர சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுள்ளன. இந்நிலையில் 31வது வாரமாக தமிழ்நாடு முழுவதும் இன்று 1,00,000 இடங்களில் மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது.
சென்னையில் மட்டும் ஒரு வார்டுக்கு 17 இடங்களில் நடைபெறக்கூடிய முகாம்களில் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய மெகா தடுப்பூசி முகாம் இரவு 7 மணி வரை நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் தவணை, இரண்டாம் தவணை மற்றும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் என்று சுமார் 1,45,00,000 அதிகமானோர் இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா பரவல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் இன்றைய முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் 5% அதிகரித்திருப்பதால் தற்போது ஊரடங்கு தேவையில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தடுப்பூசி முகாமை பார்வையிட்டு ஆய்வு செய்தவர் பிறகு செய்தியாளர் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் தினசரி தொற்று உயர்ந்து வருவதாக தெரிவித்தார். தற்போது தொற்றால் பாதிக்கப்படுவர்களில் 90% பேர் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறினார். மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு 40% அதிகரித்தால் ஊரடங்கு போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களில் 40% மேலானவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் என்கின்ற வகையில் படுக்கைகள் நிரம்பினால் லாக்டவுன் போன்ற விஷயங்களுக்கு நாம் பரிசீலிக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலுமே 5% மட்டுமே அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகிறார். எனவே இப்போது லாக்டவுன் போன்ற அந்த பிரச்சனைகளுக்கு இடமே இல்லை. தேனியில் BSNL அலைக்கற்றையை சட்டவிரோதமாக பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு பேசி வந்த கேரளாவை சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டத்தில் BSNL நிறுவனத்திலிருந்து வெளிநாடு அழைப்புகளுக்கான பயன்பாடு கடந்த சில மாதங்களாக வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருப்பது தெரியவந்தது. அதிகமான வெளிநாட்டு அழைப்புகள் இருந்த போதிலும் வருமானம் வழக்கம் போலவே கிடைத்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த BSNL நிறுவன அதிகாரிகள் மத்திய உளவுத்துறையிடம் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் உளவுத்துறையினர் புலனாய்வு நடத்தியதில் ஆண்டிப்பட்டி மற்றும் தேனி அலிநகரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள BSNL அலைக்கற்றையை சட்டவிரோதமாக பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கான அழைப்புகளை மேற்கொண்டு வந்தது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து ஆண்டிப்பட்டி பாப்பமாழ்புரம் பகுதியில் உள்ள வீட்டில் தங்கியிருந்த சஜீர், தேனியில் ஒரு வீட்டில் தங்கியிருந்த முகமது ஆசிப் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 மேற்பட்ட தொலை தொடர்பு இணைப்பு சாதனங்கள் மற்றும் 1,000 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் பிடிபட்ட இருவரும் கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் தங்களுக்கு மாத ஊதியம் தருவதாக சொல்லி இந்த வேலையை செய்ய சொன்னதாக தெரிவித்துள்ளனர். எனினும் அரசின் தொலை தொடர்பு நிறுவனத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தி தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்களா அல்லது பொருளாதார குற்ற மோசடி செயல்களுக்காகவா எனவும் வேறு யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது எனவும் உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாராஷ்டிரா, ஹரியானா உள்ளிட்ட வடமாநிலங்களில் பெய்து வரக்கூடிய கனமழையால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வட இந்தியாவில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹரியானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது. ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் நேற்று இரவு முதல் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்லக்கூடிய மக்கள் சாலையில் தேங்கி நீரில் நடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா தலைநகர் சண்டிகரில் காலை முதல் பலத்த மழை பெய்தது. இமாச்சல பிரதேச மாநிலம் குர்னா நல்லா வனப்பகுதியில் நேற்று திடீரென்று மேக வெடிப்பால் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சம்பா, குலு மாவட்டங்களில் ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் கச்சிரோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் 130 மேற்பட்ட கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அதில் 128 கிராமங்களுக்கு முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு தனி தீவாக காட்சியளிக்கின்றன. தெலுங்கானா மாநிலத்திலும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. நிஜாமாபாத் உட்பட 3 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கர்நாடகாவிலும் கனமழை பெய்யும் என்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் ஹாவேரியில் பெய்து வரக்கூடிய கனமழையால் மடக்கா மசூர் ஏரிக்கு நீர் வந்த வண்ணம் உள்ளது. ஏரிக்கு நீர் வரக்கூடிய பகுதியில் தண்ணீர்
அருவி போல் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் ஏரி நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் தோல்பூரில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் வயதானவர்கள் மற்றும் சிறுவர்கள் மேசை மீது அமர்ந்து பொழுதை கழித்து வருகின்றனர். மேலும் வீடுகளில் புகுந்த மழைநீரை பக்கெட்டுகளில் இறைத்து வெளியேற்றி வருகின்றனர். கோவை குனியமுத்தூர் பகுதியில் அம்மா நாளிதழ் வெளியீட்டாளர் சந்திரசேகரன் அலுவலகத்தில் பணியாற்றி வரக்கூடிய வசந்தகுமாரன் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். எஸ்பி வேலுமணியின் நெருங்கிய நண்பரும் நமது அம்மா நாளிதழ் வெளியீட்டாளருமான சந்திரசேகர் ஒப்பந்ததாரராகவும் உள்ளார். இவர் கடந்த அதிமுக ஆட்சியில் பல்வேறு அரசு ஒப்பந்தங்களை எடுத்து செய்துள்ளார். இந்நிலையில் சந்திரசேகர் வீட்டில் வருமான வரித்துறையினர் கடந்த 6ஆம் தேதி சோதனை மேற்கொண்டனர். சந்திரசேகரின் சகோதரர் மற்றும் அவருடைய தந்தையின் இல்லங்களிலும் சோதனை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் சந்திரசேகர் பங்குதாரராக உள்ள கோவை பீலமேடு பகுதியில் உள்ள கேசிபி நிறுவனத்தில் தொடர்ந்து 5வது நாளாக இன்று சோதனை நடைபெற்று வருகிறது. கேசிபி நிர்வாக இயக்குநர் சந்திரபிரகாஷ் இல்லத்திலும் 3வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை தொடர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் நமது அம்மா நாளிதழ் வெளியீட்டாளர் சந்திரசேகரின் அலுவலகத்தில் பணியாற்றி வரக்கூடிய குனியமுத்தூர் மயில்கல் பகுதியை சேர்ந்த வசந்தகுமாரன் இல்லத்தில் நேற்று இரவு முதல் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் எஸ்பி வேலுமணியின் உதவியாளர் சந்தோஷின் சகோதரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. July 12 to 14 வரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தேவாலாவில் 10 சென்டிமீட்டர் மழையும், அவலாஞ்சி, சின்னக்கல்லார் ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. வருகின்ற 12ஆம் தேதி வரை குமரி கடல் பகுதி, மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அன்பு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கிறது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.